Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல நல்ல சாஃப்டான ஃப்ளஃபியான இட்லி செய்யறதுக்கு இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல நீங்க இட்லி மாவு அரைச்சு பாருங்க, இட்லி நல்ல சாஃப்டாவும் ஃப்ளஃபியாவும் வரும். கண்டிப்பா இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி அரிசி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் தான் 4 கப் அளவு இட்லி அரிசி மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சின்ன டம்ளரோ கப்போ கூட யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். 4 கப் இட்லி அரிசிக்கு 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இட்லி அரிசியோட பொட்டுக்கடலை சேர்த்து அரைக்கும்போது இட்லி நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும். நீங்கள் எந்த கப்பில் 4 கப் இட்லி அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு உளுந்து கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி பருப்பு எல்லாமே நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவினதுக்கு அப்புறமா இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஊறியிருக்கு. பாருங்கள், உளுந்து அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது ரெண்டையுமே தனித்தனியாக கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு வெண்ணெய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி வந்து நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப குறகுறப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் லைட்டாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே நான் தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டுமே அரைச்சாச்சு. அரிசி மாவு பாருங்கள் லைட்டாக ரவை பதத்தில் இருக்கணும், ரொம்ப குறகுறப்பாக அரைச்சிட வேண்டாம். அதே மாதிரி உளுந்து மாவு பாருங்கள் இந்த மாதிரி வெண்ணெய் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி ஒரு பட்டர் மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அரிசி மாவையும் உளுந்து மாவையும் ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம அரைக்கும் போது ரெண்டையுமே அடுத்தடுத்து சேர்த்து அரைச்சிடலாம். நான் வீடியோக்காக தனித்தனியாக அரைச்சிட்டு அடுத்தது மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உங்கள் கை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சி கொடுத்துக்கோங்க. இப்படி நம்ம கரைக்கும் போது தான் மாவு வந்து நல்லா புளிச்சு வரும், இட்லியும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் மாவு கரைச்சிட்டேன். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். மாவு நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஆயிருக்கு. பாருங்கள், இட்லி மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா எலும்பியிருக்கு. இப்போ நம்ம இந்த மாவை ரொம்ப அழுத்தாமல் மேலாப்பில் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்திட வேண்டாம். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இட்லி வந்து சாஃப்டாக கிடைக்காது. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சூடுபடுத்திக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றினதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களோட கையில் தண்ணியில் நனைச்சிட்டு லைட்டாக இட்லியை தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இட்லி நான் எடுத்துட்டேன். பாருங்கள், நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த இட்லி கூட ஒரு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.